இப்ப பாமக வந்து பாஜக கூட கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முக்குலத்தோர் சமூக வாக்குகள், அப்புறம் 10.5க்கு எதிராக இருந்த அதிருப்தி, அதெல்லாம் வந்து வாக்குகளா கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. பாமக உள்ள வரும்போது அதுல ஒரு சிக்கல் வராதா? என்ன சிக்கல் வரும்? இல்ல ஒரே கூட்டணியில இருக்காங்கல்ல, அதெல்லாம் தப்பு இல்லை. இங்க இருக்கிற ஆதரவு தளத்தை பிஜேபி தலைமையிலான அந்த அணிப்பேரும் தென் மாவட்டங்கள்ல பாமக பெருசா வாக்கு வாங்கி கிடையாது. அதனால வட மாவட்டங்கள்ல அண்ணாதிமுக ஓபிஎஸ் தரப்புலயோ இல்ல தினகரன் தரப்புல இன்னாருக்கு கொடுத்தே அவனு ஒரு 10 தொகுதி எங்களுக்கு வேணும்னு போராடி கேட்கற அளவுக்கு கிடையாது. யதார்த்தங்களை பேசுவோம். சோ இந்த தென் மாவட்டங்கள்ல டெல்டால ஓபிஎஸ் தினகரனை தவிர்த்துட்டு நம்ம அணி அமைக்க முடியும், ஓட்டணி அமைக்க முடியாது. அவர்கள் வந்தால் நமக்கு அது கூடுதல் பலமா இருக்கும்னு பிஜேபி எப்படி நினைக்குதோ, அது போல பாமக வந்து வட மாவட்டங்கள்லயும் நமக்கு ஒரு கூடுதல் பலம் கிடைக்கும். சோ ஓவராலா பார்த்தா இந்த மூணு பேரும் நம்ம கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சுதான் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஒரு ஒரு பிரச்சனையை வச்சு இனிமேலாம் நடந்து போய் இலங்கை தமிழர் பிரச்சனையில ஒரு உதாரணம் சொல்றேன். இலங்கை தமிழர் பிரச்சனையில திமுக துரோகம் பண்ணுச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு கோர் பாயிண்ட் நிஜம்தான். கலைஞர் குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் கடுமையான குரலை எழுப்பாமல் விட்டதனுடைய காரணமா தான் போர் தீவிரம் அடைஞ்சிச்சு அப்படின்லாம் சில அந்த மாதிரி ஒமிஷன் தான் சொல்லுவாங்க. திமுக ஏதோ பெரிய கொலை குற்றம் பண்ணதா சொல்லல. உங்களுக்கு அதிகாரம் இருந்தும் உங்கள் குரலுக்கு மதிப்பு இருந்தும் கூட நீங்கள் குரல் எழுப்பவில்லை தடுக்கவில்லைன்னு தான் சார்ஜ். அதுக்கான தண்டனையை அந்த தேர்தலில் அவங்க அனுபவிச்சிட்டாங்க. இப்போ இந்த தேர்தலில் வந்து இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்த கட்சி கலைஞர் திமுக அப்படின்னு சொன்னால் எடுபடும். ஒரு விஷயம் முடிஞ்சிச்சு தாண்டி வந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துடும். இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஓகே, இப்போ வாக்களிக்கிற மக்கள் வந்து இந்த 10.5க்கு வந்து அதை யோசிப்பாங்க. நீங்க போய் அவங்க கூட சேர்ந்திருக்கீங்களே அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்ப மாட்டாங்க. போய் இப்போ ஒரு பேசு பொருளாகவோ தேர்தல் பிரச்சனையாவோ இருக்காதுன்னு சொல்றேன். ஓகே ஓகே, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கன்னு நான் சொல்லல. நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது அதுக்கு காரணகர்த்தாவான எடப்பாடி ஒரு தனி அணியாக இருக்கிற போது அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து இவங்க மேல திணிப்பாங்க, இந்த அணி மேல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார்.